சரியான வைத்தியர் இல்லைன்னு நான் சொல்லுவாங்க. உண்மையிலேயே வந்து அவங்க சரியான வைத்தியர் இல்லை. சரியான வைத்தியர்னா கொஞ்சம் நாள் படத்தான் பணமாகும், இல்லைன்னா நீங்கள் அங்கே போயிடுங்கன்னு சொல்லிடணும். வேணா என்கிட்ட வைத்தியத்துக்கு பண்ண முடியாது, நீங்கள் அந்த மருந்து எடுத்துக்கிறவங்க அப்படியே அவங்க மருந்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வரணும்னா இந்த மாதிரிலாம் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் குணமாகும். கூட வந்து அடிஷனலாக எடுத்துக்கலாம், ஆனால் ஒரு ஸ்டேஜ் வந்து இது கட்டாயம் நிறுத்தி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தை அவங்க பண்ணலாம். அது வந்து ஏன்னா மேக்ஸிமம் அங்கே பண்ணலை. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் வந்து பெரிய அளவில் பண்ணுறதுக்கு யாரும் வந்து அந்தளவுக்கு ஆர்வம் இல்லை. சித்தா பண்ணிட்டுருக்காங்க, அது கவர்மெண்ட்டே பண்ணிடுச்சு. ஆயுர்வேதாவும் பண்ணுறாங்க, ஆயுர்வேதா வந்து மெயின் ஹாஸ்பிட்டல் மெயின் ஹாஸ்பிட்டலுங்களில் ஒரு சில போஸ்ட்டு கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டே கொடுக்குது. அங்கே யாரும் போகிறது பேஷண்ட்டை போகிறது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து மக்களிடையே இதை வந்து பரப்புறதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சது நம்ம செய்யணும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாக ஒரு நான் வந்து ஒரு 10 பேர் 20 பேர் நான் வந்து சொல்ல முடியும். அவ்வளோதான், இன்னும் பெரிய அளவில் அதுக்கு விளம்பரம் வேணும். அந்த விளம்பரம் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சால் நல்லாயிருக்கும். அது வெப்சைட்டில் இப்போ நிறைய போயிட்டுருக்கு. அதில் தேவையில்லாத என்னென்ன விளம்பரம்லாம் வரும்போது இது ஒரு முக்கியமான தேவையான விளம்பரம். இதை பண்ணுறதுல ஒன்றும் இது இருக்காது, அது வந்து ஒரு சிறந்த முறையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.